ഇരുദയം ഹാർട്ട് ഇരുദയം സംബന്ധപ്പെട്ട നോയികൾക്ക് ഇയർക്കേ വൈദ്യം എന്നെ ഇരുദയം സംബന്ധപ്പെട്ട വ്യാധികളെന്ന എന്നെ ഹാർട്ട് അറ്റാക്ക് ഹാർട്ട് വാൽവല ഓട്ടം இருக்கு ഹാർട്ടല ഓട്ടം இருக்கு பிபி அதிகமாயிருச்சு கம்மியாயிருச்சு நெஞ்சு வலிக்குது இந்த மாதிரி இதயம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் சில வைத்தியம் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இதயங்கிறது சூடு சம்பந்தப்பட்டது சூடுங்கிறது கசப்பு சம்பந்தப்பட்டது யாரெல்லாம் கசப்பு சாப்பிட்றதே இல்லையோ இதயம் பலவீனமாகும் கசப்பு ஓவராக சாப்பிட்டா பலவீனமாகும் அப்போ என்ன பண்ணணும் கசப்பை ஒழுங்குபடுத்தணும் இங்கே பாருங்கள் நான் எப்பவுமே ஒரு பொருளை சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன் அதிகமாக சாப்பிட்டா கம்மி பண்ணுங்கள் கம்மியாக சாப்பிட்டா அதிகம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் சில பேர் இருக்காங்க ஓவராக கசப்பு சாப்பிட்ருப்பாங்க அவங்களுக்கு இருதயத்தில் பாதிக்கும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு மிகினும் குறையினும் நோய் செய்யும் சில பேர் கசப்பு சாப்பிட்றதே இல்லைங்க இப்போல்லாம் ஏன் தெரியுமா யாருக்குமே இருதயம் எனர்ஜி ஸ்ட்ராங்காக இல்லை நெஞ்சில் தில்லு தைரியம் தன்னம்பிக்கை மஞ்சாச்சோறு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கிற காரணம் என்னென்னா கசப்பு யாருமே சாப்பிட்றதே இல்லைங்க பாவக்காய் புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி கசப்பு நிறைய சாப்பிட்டா அவ்வளோ இறுதியம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க பீட்ரூட்டு ஸோ புரிஞ்சுக்குங்க அதாவது இறுதிய சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு என்ன வைத்தியம்னா கசப்பும் உழைப்பும் வைத்தியங்க அவ்வளோ ரெண்டு தான் வேறு ஒன்றுமே இல்லை அப்போ என்ன பண்ணணும் அதிகம் உழைக்கிறவங்க ரெஸ்ட் எடுத்தால் இறுதியம் நல்லாயிரும் ஓவர் ஹீட் உடல் உழைப்பே இல்லாதவங்க உடல் உழைப்பு அதிகம் பண்ணால் இறுதியம் ஸ்ட்ராங் ஆயிரும் ரெண்டு கசப்பே சாப்பிடாதவங்க கசப்பே அதிகம் பண்ணால் இறுதியம் ஸ்ட்ராங் ஆயிரும் கசப்பு ஓவராக சாப்பிட்றவங்க கொஞ்சம் நிறுத்தணும் கசப்பு என்ன இருக்குது பாவக்காய் புதினா கொத்தமல்லி வேப்ப இலை வேப்பம்பூவு சுண்டக்காய் சுக்குட்டிக்காய் இதெல்லாம் கசப்பு இங்கே ஒரு கசப்பு துருப்பு ஒன்றா தான் இருக்கும் சேர்த்திக்கலாம் வெந்தய பொடி இதெல்லாம் கசப்பான விஷயங்கள் கசப்பு எவ்வளவு சேர்த்துறமோ இறுதியும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு முத்திரை இருக்குது பிபி அதிகமாக கம்மியாக இருந்து இறுதியம் பாதிக்கும் பொழுது இதை டெய்லி போட்டுக்கூடாது நான் சொல்றதுனா இது ஒரு முத்திரை இது வந்து இறுதியம் சம்மந்தப்பட்ட எமர்ஜென்சிக்கு ட்ரெயினில் போகிறீங்க ஹை பிபி லோ பிபி கஷ்டமாக இருக்குது தலை சுற்றுது மயக்கமாக வருதுன்னா ஒரு முத்திரை இருக்குது இது வந்து அபான் வாயு முத்திரைன்னு பேர் பாருங்கள் பாபா முத்திரை சுண்டு விரலையும் ஆள்காட்டி விரலையும் எடுத்துட்டு மற்ற ரெண்டு விரலையும் கட்ட விரலில் தொடரும் ஆள்காட்டி விரலையும் இன்டெக்ஸ் ஃபிங்கர் சுண்டு விரல் லிட்டில் ஃபிங்கர் எடுத்துட்டு மற்ற மூணு விரலில் ஒன்று சேர்த்தணும் நுனியை இதுக்கு பேர் பாபா முத்திரைன்னு பேர் ரஜினி பாபா படத்தில் போட்டிருப்பார் இல்லையா மான் முத்திரைன்னு சொல்லுவாங்க மிருகி முத்திரைன்னு சொல்லுவாங்க பாபா முத்திரைன்னு சொல்லுவாங்க இந்த முத்திரையை போட்டுட்டு ஆள்காட்டி விரலை மடித்து இந்த கட்ட விரலில் கீழே வச்சிடணும் ஆள்காட்டி விரலை மடித்து கட்ட விரலில் கீழே வச்சுன்னு பாருங்கள் இந்த மாதிரி இந்த முத்திரையில் கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி நேரம் இருந்தால் எமர்ஜென்சிக்கு இறுதிய வலி இருக்கும் பொழுது உடனே கிளியர் ஆகும் இது ஒரு அருமையான ஒரு வைத்தியம் அடுத்தது இறுதி சம்பந்தப்பட்ட எந்த வியாதி இருந்தாலும் சரி அதுக்கும் சரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட எந்த வியாதி இருந்தாலும் ஒரு தியானம் இருக்குது அது செஞ்சால் சரியாக போயிடும் அதுக்கு பேர் அநாகத தியானம் அநாகதம்னா என்ன இரு மார்புக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற ஒரு சக்கரத்துக்கு பேர் அநாகதம் என்ன பண்ணணும் சமணங்கால் போட்டு உட்காந்துக்கணும் முதுகு நேராக வச்சுக்கணும் வலது கையை இந்த இரு மார்புக்கும் நடுவில் வைக்கணும் இடது கையை அதுக்கு மேலே வைக்கணும் ரெண்டு கட்ட விரலும் தொட்டிருக்கணும் பாருங்கள் இப்படி இப்படி ரெண்டு கையையும் வலது கையை முன்னால் வைங்க இடது கையை மேலே வைங்க ரெண்டு கட்ட விரலும் தொட்டுருக்கணும் அவ்வளோதான் ரூல்ஸ் வச்சுட்டு கண்ணை மூடி மூச்சு காற்று உள்ள வர்றதையும் வெளியே வர்றதையும் ஒரு அரை மணி நேரம் செஞ்சு பாருங்கள் உடம்பு கண்ணாகணும்னு ஹீட் ஆகும் ஏன் ஹீட் ஆகுது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கை வச்சோடனே முழு கவனம் இங்கே போயிடுதா லங்ஸ் நிறைய வேலை செய்யும் காற்று நிறைய எடுத்து கொடுக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா மூக்கு நுரையீரல் பெருங்குடல் தோலுக்கு வியாதி வந்தால் காற்று கம்மியாக இருக்குன்னு அவங்கெல்லாம் பண்ணலாம் இருதயம் சம்மந்தப்பட்ட நுரையீரல் சம்மந்தப்பட்ட
ஆரோக்கியம் வேணும்னா அநாகத தியானம் தான் இதுக்கு வைத்தியம். சும்மாங்க டிவி பார்க்கும் பொழுதோ வீட்டில் சும்மா இருக்கும் பொழுதோ மற்ற வேலையை பண்ணும் பொழுது இந்த நெஞ்சுக்குழியில் கையை வச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்து பாருங்கள். மூச்சுக்காற்றை கவனித்தாலும் சரி கவனிக்காட்டியும் சரி இங்கே கையை வச்சுட்டு சும்மா இருந்தாவே பாடி ஹீட் ஓவர் ஆகும். நான் சொல்றது உள் உறுப்பு, முதல்ல சொன்னேன் இல்லையா உள் உறுப்புக்கு சூடு அதிகம்னா ஆரோக்கியம்னு, அதுக்கு அநாகத தியானம் தாங்க பெஸ்ட். இது மட்டும் செஞ்சால் போதும், பாடி கண்ணா பண்ணால் ஹீட் ஆகும். அப்போ இருதயம் வியாதி உள்ளவங்க டெய்லி அரை மணி நேரம் நெஞ்சுக்குழியில் கையை வச்சு மூச்சுக்காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பார்க்கலாம். ஒருவேளை தனியாக உட்காந்து மூச்சுக்காற்றை வேடிக்கை பார்க்குறது கஷ்டமாக இருந்தால் ஒரு மெடிடேஷன் மியூசிக் தியானத்துக்கான ஒரு இசை யூடியூப்பில் போனீங்கன்னா நிறைய வரும், இல்லை நம்மக்கிட்ட இருக்குது பென்ட்ரைவில் வாங்கிக்கோங்க. இப்படி மெடிடேஷன் மியூசிக்னு போட்டிங்கன்னா ஊரில் எவ்வளோ எவ்வளோ அடிச்சு வச்சுருக்காங்க, பாட்டெலாம் கேட்கக்கூடாது அந்த நேரத்தில், உட்காந்துட்டு சினிமா பாட்டெலாம் கேட்கக்கூடாது, மியூசிக் அது மெடிடேஷன் மியூசிக் தியானம் சம்மந்தப்பட்ட மியூசிக்கை ஒரு பத்து நிமிஷம் மியூசிக்கு அரை மணி நேரம் மியூசிக் இருக்கு இல்லையா அதை போட்டுட்டு மியூசிக்கும் கேளுங்க. மூச்சுக்காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பாருங்கள். நெஞ்சுக்குள்ளே கை வச்சுக்கோங்க, கொஞ்சம் நேரம் இருந்து பாருங்கள். இது ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதுங்க இருதயம் ஒழுங்காயிரும் நுரையில் ஒழுங்காயிரும். அருமையான பயிற்சி அநாகத தியானம். அடுத்தது இருதய சம்மந்தப்பட்டது வந்து பீட்ரூட் சாப்பிட்லாம். யாருக்கெல்லாம் இருதயம் வீக்காக இருக்கோ பீட்ரூட் சாப்பிட்டா பிடிக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், எது பிடிக்குதோ மறுபடியும் மறுபடியும் சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன்னா, ஒரு நாள் யாருக்காவது பீட்ரூட் சாப்பிட்டு பிடிச்சி போச்சுன்னா உடனே டெய்லி சாப்பிட்ருக்காதீங்க, நாலு நாள் குறுக்கா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எப்போ பீட்ரூட் பிடிக்கலையோ அப்போ ஸ்டாப் பண்ணிடுங்க, அப்புறம் வேறு உணவு பிடிக்கும். நான் என்ன பண்ணுவேன், சப்போஸ் திடீர்னு ஒரு நாள் பருப்பு குழம்பு சாப்பிட்றேன் எனக்கு பிடிச்சி போச்சு, எதுவும் சொல்லுவேன் இதை நோட் பண்ணிக்கோங்க எனக்கு மறுபடி செஞ்சு கொடுன்னு சொல்லி ரெண்டு நாள் குறுத்த கேட்டே இருப்பேன். அது உள்ளே போயிட்டே இருக்குங்க போயிட்டே இருக்குங்க, மூணு மாதம் உள்ளே போகும் திடீர்னு போதும்னு சொல்லும் ஸ்டாப் பண்ணிடுவேன். அதுக்குள்ளே வேறு ஏதாவது பிடிக்கும். நான் என்ன சொல்கிறேன், எப்படியும் சாப்பிட்ற போகிறோம், பிடிச்சது சாப்பிட்டு போக வேண்டிதானே, எதுக்கு இப்போ? சில பேர் சொல்லுவாங்க லூசா நீ ஒன்றுமே சாப்பிட்ருக்கேன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கு தேவைப்படுது. என்னுடைய வேலைக்கு என்னுடைய கிளைமேட்டுக்கு என்னுடைய பேச்சுக்கு என்னுடைய அலைச்சலுக்கு எனக்கு அந்த உணவு தேவைப்படுது, உங்களுடைய வேலைக்கு உங்களுடைய அலைச்சலுக்கு உங்களுடைய மூடுக்கு அது தேவைப்படுது. எனக்கு என்ன உணவு பிடிக்குமோ அதுதான் உணவுகளுக்கு பிடிக்கும்னு அவசியம்லாம் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கு வேறு வேறு பிடிக்கும், எது பிடிக்குதோ அது வேணும், எது பிடிக்கலையோ அது வேண்டாம். அதனால் பெண்கள் சமையல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு யாராவது சாப்பிட்டு முடிச்சோன்னே எப்படி இருக்குன்னு கேளுங்க, நல்லாவே இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது நல்லா தான் இருக்குது, அவங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு புடலங்கான்னு நாலு கூட்டு பொருள் செஞ்சு வைங்க, ஒரு 50 பேருக்கு சாப்பாடு போடுங்க, எல்லாத்திட்டையும் பேட்டி எடுங்க எது நல்லா இருந்துச்சுன்னு. ஒருத்தர் சொல்லுவார் உருளைக்கிழங்கு சூப்பராக இருந்துச்சு புடலங்காய் சரியில்லைம்பாரு. அப்போ என்ன அர்த்தம், உருளைக்கிழங்கு அவருக்கு தேவைப்பட்டிருக்கு புடலங்காய் தேவைப்படுன்னு அர்த்தம். அப்படிங்க எடுத்துக்கோங்க, உடனே அழுகாதீங்க ஐயோ சமையல் ஒழுங்காக பண்ணலையேன்னு, அவங்களுக்கு தேவையில்லை. இன்னொன்று சொல்லிட்டா நல்லா பசியோட சாப்பிட்டா எல்லாமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் நல்லா பசியோடு சாப்பிட்டு பாருங்கள், இட்லி வச்சுட்டு போவாங்க சாம்பார் சட்னி ஊற்றுறக்குள்ளே இட்லி முடிச்சிருவீங்க, பசி இட்லி நல்லா தான் இருக்கும். பசியோடு சாப்பிடும் பொழுது தோசை மட்டும் நல்லாயிருக்கும், சட்னி சாம்பார் தொடாமல் நல்லாயிருக்கும். எப்போ தோசை இட்லி வச்சு ஏழு சட்னி வச்சு நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களோ பசிக்கலேன்னு அர்த்தம், அது ஒழுங்காக தான் இருக்குது. நல்லா துவர பசிச்சு சாப்பிட்டு பாருங்கள், எது சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எது பிடிக்குதோ சாப்பிடுங்க, எது பிடிக்கலையோ சாப்பிட வேண்டாம். இருதய வியாதிக்கு பீட்ரூட் பிடிக்கும், அது அதுக்கான மருந்து. பாவக்காய் பிடிக்கும், மருந்து. எது பிடிக்குதோ சாப்பிடுங்க. ஸோ இருதயத்தில் யாருக்கு எந்த ஒரு நோய் இருந்தாலும் கசப்பை அதிகப்படுத்துங்கள் கம்மிப்படுத்துங்கள், உழைப்பை அதிகப்படுத்துங்கள் கம்மிப்படுத்துங்கள், ஒழுங்குபடுத்துங்கள், பீட்ரூட் சாப்பிடுங்க, அநாகத தியானம் பண்ணுங்கள். இருதயம் எப்பேற்பட்ட இருதயம் இருந்தாலும் அது என்ன சிக்கல் இருந்தாலும் அது தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும். உள்ளங்கையில் வேர்வை வருது, உள்ளங்காலில் வேர்வை வருது, திடீர்னு படபடப்பாக இருக்குது, இதுக்கு என்ன செய்கிறது? இங்கே பாருங்கள், உள்ளங்கை உள்ளங்கால்ங்கிறது இருதயத்தின் மேல் உறை சம்மந்தப்பட்டது. இருதயத்துக்கு மேலே ஒரு உறை இருக்குது, அதுக்கு பேர் பெரிகார்டியம்னு பேர், இருதயத்தின் மேல் உறை.
அது வீக்கானா தான் உள்ளங்கையிலையும் உள்ளங்காலையும் வேறு வரும். நீங்கள் உள்ளங்கையிலையும் உள்ளங்காலையும் லோசன் வாங்கி மருந்து வாங்கி தரலாம் சரியெல்லாம் போகாது. இருதயத்தின் மேல் உரை ஒழுங்குபடுத்தினா மட்டும்தான் உள்ளங்கை உள்ளங்காலில் அந்த வேர்வை குறையும். அது வந்து சிம்டம். இருதயத்தின் மேல் உரை வீக்காக இருக்குன்னு சிம்டம் தான் உள்ளங்கையில் உள்ளங்காலில் வேர்வை அதிகமாக தேவையில்லாமல் அது வந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் கால் வச்சாங்கன்னா அந்த இடத்துல ஈரமாயிரும், அவ்வளோ வேர்வை வரும், கையில் ஈர சொட்டிகிட்டே இருக்கும். காரணம், இருதயத்தின் மேல் உரை வீக்காக இருக்குது. இதுக்கு இதே தான். இந்த இறுதி சம்மந்தப்பட்டது சொன்னேன் பார்த்தீங்களா, அதுவும் இது ஒன்று தான். இன்னொரு கேள்வி எதுக்குன்னா, உள்ளங்கையில் உள்ளங்காலில் வேர்வை வந்தால் என்ன பண்ணுறதுன்னு யாராவது கேள்வி வச்சுருந்தீங்கன்னா, அந்த கேள்விக்கு பதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அநாகத தியானம், கசப்பு அதிகமாக ஒழுங்கு பண்ணுறது, உழைப்பை ஒழுங்கு பண்ணிங்கன்னா இருதயத்தின் மேல் உரை ஒழுங்கான உடனே உங்களுக்கு உள்ளங்கையில் உள்ளங்காலில் வேர்வை வர்றது நார்மலாகிடும். அதுக்காகத்தான் சிம்டம்.